අපි දෙවන් වහන්සේගේ වචනට යමු. නංගල ආණ්ඩවරුගේ වාර්තිකුලාක පොහු. දෙවන් වහන්සේගේ වචනය ආණ්ඩවරුගේ වාර්තෙයි දෙමුහත් කඩුවක් වගේ. ඉරුපුරමුම් කරකුල්ල පට්ටයම් என்று சொல்லப்படுகிறது. දෙපැත්ත කැපෙනවා. அதாவது இரண்டு புறமும் வெட்டுமா? මටත් කැපෙනවා. එන එන්නේයම් වෙට්ටුමා. එනිසා අදනාලේ වචනය කපන්න කපන්න අපි අර මුහත් වෙනවා වගේ නේද? ඒක තලන්න තලන්න මුහත් වෙනවා වගේ. எங்களை வெட்டும் பொழுது இன்னும் அது கூர்மையாவது போல தலுதானவா வகே அதே போல நாங்கள் இன்னும் கிளைகளை போடுவது போல ஏக ஆசீர்வாதாக மிசாக் ஏக ஏக அப்பிவ வட்டன்னவத் அப்பிவ மகாது கேன அப்பிவ பஹத் கரன்வத் நெமே எங்களை வீழ்த்தவோ இல்லாவிட்டால் எங்களை தாழ்த்தவோ அல்ல திவ்யன் வஹசே துளி யம்தயக் අපිට අපේ ජීවිතවල කරන්න බලාපොරොත්තු වෙනවා. දේවන් එங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆமென். ஆமென். අද මම ඔබට කතා කරන්නට යනවා. இன்று நான் உங்களோடு பேச போவது පරණ ගිවිසුමේ பழைய ஏற்பாட்டில் ප්‍රධාන අනාගත වක්තෘවරයෙක් තමයි යෙරමියා. ප්‍රධාන ஒரு தீர்க்கதரிசி என்றால் යෙරමියා என்று சொல்லலாம். ඒ වගේම அதே போல සුළු අනාගත වක්තෘන්ගේ ගණයට අයත් වෙනවා හොෂයා කියන අනාගත அநாகத வக்தூதுமா சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே ஓசியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் මේ පොත්දෙකෙම්ම එකහා සමාන පණිවිඩයක් දිව්‍යන් වහන්සේ අන්තර්ගත කරලා තිබෙනවා இந்த இரண்டு புத்தகங்களிலும் ஒரே விதமான காரியங்கள் பேசப்படுகிறது ஹரிம சமானாய் சமாந்தரை ஏ கதா කරන સંદર્ભය නැත්නම් ஏ பசுபிம ஏ හැම දෙයක්ම එකහා සමානයි அதிலே அந்த இரண்டு புத்தகங்களுக்கும் இருக்கிறதான பின்னணி அதே போல இரண்டு புத்தகத்துக்குமா இருக்கிற சம்பந்தம் ஒரே சமமாக இருக்கிறது எலிசாமே வகவானு தெகக சிதுவீமா குணத் இது இரண்டு காலகட்டங்களுக்கு அடங்கிய ஒரு சம்பவம் என்றாலும் இதாட்டத் அதட்டத் ஹெட்டத் ஏக அதால வென்னானோ அது அன்றும் இன்றும் எதிர்காலத்திலும் அது எங்களுக்கு பலன் கொடுக்க போகிறது மகே மாத்ருகாவ தம்மை என்னுடைய தலைப்பு தான் அவிஸ்வாசவந்த பஹர்யாவ அவிசுவாசம் உள்ள மனைவி கட்டிய ஹினா வேணவா பாரு சிரிக்கிறாங்க ஏ சந்தர்ப்பே தன்னே ஒப விட்டராய் ஐ ஹினா வென்னே கேலா எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் மாத்ருகாவ அவிஸ்வாசவந்த பஹர்யாவ அவிசுவாசம் உள்ள மனைவி திவ்யன் வஹன்சே தேவன் எரேமியாட கியனவா எரேமியாவுக்கு சொல்லுகிறார் ஈஸ்ரவேல் செனக இஸ்ரவேல் ஜனத்தை கொய் வகே செனகத்த கேலா எப்படிப்பட்ட ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதின் ஏகட உன்வஹாசி பாவிச்சு கரண உதாரண அதற்கு ஆண்டவர் பயன்படுத்தும் உதாரணங்கள் அவிஸ்வாசவந்த பஹர்யாவ அவிசுவாசம் உள்ள மனவாட்டி அப்பி எரேமியா தேவனி பரிச்சயத்திற்கு கியோதி எரேமியா இரண்டாவது அதிகாரத்துக்கு நாங்கள் போனால் පළවෙනි පදයේ සිට අටවෙනි පද දක්වා අපි කියවන්නට යනවා මුදලාවදු අධිකාර මුදලාවදු වසනතල ඉඳන් එට්ටාවදු වසනම් වරේ නංගල් වාසික පොගරෝම් හැබැයි මුලින්ම අපි කියවමු යෙරෙමියා දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ සිට තුන්වෙනි පද දක්වා යෙරෙමියා இரண்டாவது அதிகாரம் මුදලාවදු වසනතල ඉඳන් මූන්රාවදු වසනම් වරේ තවද ස්වාමීන් වහන්සේගේ වචනය මා වෙතට පැමිණ කියනුවේ නුබගොස් ස්වාමීන් වහන්සේ මෙසේ කියන සේකයි යෙරුසලමේ වැසියන්ට ඇසෙන ලෙස ප්‍රකාශ කර කියන්නේ කීය. නුබේ යෞවන කාලයේ ඇලුම්කමත් නුබේ විවාහ පස් දීමේ ආදරයත් නොවපුල දේශයක් වන කාන්තාරේහි මා පස්සේ නුබ ආ හැටි නුබේ යහපත පිණිස මම සිහි කරමි. ඊශ්‍රායල් වනාහි ස්වාමීන් වහන්සේට ශුද්ධකමව උන්වහන්සේගේ අස්වැන්නේ ප්‍රථම පළව සිටියේය. ඔහුව නාස්ති කරන සියල්ලෝ වරදකාරයෝ වන්නෝය. විපත්‍ය ඕන් පිටට පැමිණෙන්නෝයයි ස්වාමින් වහන්සේ කියන සේක. කර්තෘඩේ වාර්තය எனக்கு உண்டாகி அவர் நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த தேசத்தையும் நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற்பலனுமாய் இருந்தது அதை பட்சித்த யாவரும் குற்றவாளியானார்கள் பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார் திவ்யன் மகாசே கீனவா எருமியா துளின்
ஆண்டவர் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார், மே செனகட்ட மம போஹோதியால் கரா, இந்த ஜனத்துக்கு அநேக காரியங்களை நான் செய்தேன், பாலுக்கரே மங் ஓன்வ ரகனாவா, அவர்களை வனாந்திர வழியாக நான் அழைத்து வந்தேன், ஓன்கே அவசியதாவன் மம் முனகசுனா, அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தேன், மலா டம்பா கேவ்வா மம, அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாய் இருந்தேன், கினி டம்பா கேவ்வா மம, அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தேன், ஓன்ட மன்னா துன்னா மம, கேம துன்னா மம, அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தேன், உணவு அளித்தேன், ஓன்வ ஆராக்ஷாகலாம் மம, அவர்களை பாதுகாத்தேன், மெச்சர கரலா, இவ்வளவு செய்தும் இந்த ஜனம் அவிசுவாசம் தோணா, அவிசுவாசம் உள்ளவர்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மம ஹொந்த புருஷே கேடர ஹிட்டியா, நான் ஒரு நல்ல மனவாளனாக இருந்தேன், நமது மகே பஹர்யாவ அவிசுவாசம் தோணா, ஆனால் என்னுடைய மனவாட்டி அவிசுவாசம் உள்ளவர்கள். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், கிவிசும கடகரா கேலா, எனக்கும் அவளுக்கும் இருந்த அந்த உடன்படிக்கை உடைந்தது என்று, அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மத்தியிலே என்னுடைய தண்டனையை நான் அனுப்ப போகிறேன். உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே, அப்பி தேவன் மகாசே பிள்ளிகாத்திர பசு, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னர் அப்பிட்ட அதீத வேடாக்ன, எங்களுக்கு கடந்த காலம் எங்களுக்கு பிரயோசனம் இல்லை, நமது வர்த்தமான சக அநாகத்தை அப்படி ஹரிவேதகாத்து வேணும், ஆனால் தற்காலமும் எதிர்காலமும் எங்களுக்கு முக்கியமானது. அப்படி தேவன் மகான் நவகீசுமை கதா கரணவா, புதிய ஏற்பாட்டிலே பேசப்படுகிறது, சபாவக்கு அன்னை மணாலிய ஹட்டியது, சபை என்பது மனவாட்டி என்று, எத்தனை மணாலியவ உன்வாசை மிலதி காத்தே லொகு முதல் அக்கேவல் அன்னிமே, இந்த மனவாட்டியை ஆண்டவர் அநேக செல்வங்களை கொடுத்து மீட்டார், தமங்கே ஜீவித்தைய பரதூடத்தில் தமங்கே ஜீவித்தைய பூஜா கரலாய் உன்வகாசே மே மணாலியவ லபாகத், அந்த செல்வங்களுக்கு பதிலாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த மனவாட்டியை அவர் தமாட்ட மரண்ட சித்த உணா, அவருக்கு மரணக்க வேண்டிய இருந்தது. அது போகாயக்கியாய் என்று அனைகர் சொல்லுவார்கள், மங்க இந்த மரணம் வகையில ஒயா இந்த மரணம் வகையில உன்னால நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்காக சாகிறது கூட நரடி, அத்தனை தண்ணி கும்புற என்ன கூட்ட தண்ணி கும்புற பாலம், தண்ணி கும்புற பாலத்துல வரும் பொழுது பாலம் அத்தனோ மகாவேலி கங்க பல்லாத்தினோ, மகாவேலி நதி அங்க இருக்கிறது, நீங்க சொல்லாட்டி நான் இதுல இருந்து பாடினவா, இதுல இருந்து பாய்வேன், கேன்லாம இன்னைக்கு மந்தையா பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லவா, ஒவ்வொரு விதங்களிலே அந்த அன்பை வெளிப்படுத்த நாங்கள் முயற்சிக்கிறோம், அவர்களுக்கு சொல்லுகிறோம் நீ இல்லாட்டி நான் செத்துருவேன் அப்படின்னு, நம்ம மாசா தேக்கா துணா கவுருதாக்கு என கூட்ட, ஆனால் 2 மாதம் 3 மாதம் ஒரு வருஷம் போற நேரம் தவைக்கினுடைய என்னவா, இன்னொருத்துக்கு சொல்லுவாங்க அதே அந்த வாக்கியங்களை சொல்லுவாங்க, திவ்யான் வகாசைக்கு ஆசிரியமா பிரேமான் தேனி, அன்பானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார், மாம உபூதேசா மருணா, நான் உங்களுக்காக மறி, இயேசு வகாசைக்கு நான் மாம உபூதேசா மருணா, நான் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்காக மறி, திவ்யான் வகாசே அப்பி பிலிகாத்திர பசுவ, நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னர் சமார விழாவட்டு அப்பி மேகமங் கியான் மோனே, நாங்கள் இதை சொல்லவே வேண்டும், அப்பி வைஷா கமட்டு வேட்டென்ன போலுவாம், நாங்கள் வேசித்தனத்துக்கு விழலாம், அப்பி கதாகரன் மே லோகே பெண்ண வைஷா கமன்னே, அது உலகத்திலே பேசப்படுகிற வேசித்தனங்கள் அல்ல, ஆத்மீகவ அப்பி வைஷாக மட்டும் வேட்டின்னு போலுவான், ஆவிக்குரிய ரீதியிலே வேசித்தனத்துக்கு விழலாம், கோஹமதேக வெண்ணே, அது எப்படி நடக்கிறது, திவ்யான் வஹான்சே அப்பே சுவாமி புருஷனத்த உன் வஹான்சே அப்பே மனாலயானம், இயேசு எங்களுடைய மனவாளன் என்றால், அப்பி திவ்யான் வஹான்சேவ அத்தஹரலா, நாம் தேவனை விட்டு விட்டு வின வின லௌகீக தேவால் பசுபச அப்பி அனகோட்டு, வேறு வேறு லௌகீக காரியங்களின் பின்னாலே அவருக்கு விரோதமாய் கிரிய செய்கிறோம் என்றால் ஆத்மீக வைஷாகம் அது ஆவிக்குரிய வேசித்தனம், சபாவ உன்வகான்சேகே மனாலிய பவின், சபை தேவனுடைய மனவாட்டியாய் இருப்பதனாலே, நான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சபைக்கு சொல்கிறேன், நான் நம்புகிறேன், நமது சபாவே மனுஷன்,
ஆனால் சபையிலே இருக்கிறவர்கள் மகே தருவா என்னுடைய பிள்ளைகள் வென வென தேவால் பசுபாச யானகோட்டு வேறு வேறு காரியங்களை நோக்கி போகிற பொழுது லௌகிக தேவால் பசுபாச யானகோட்டு உலக பிரகாரமான காரியங்களின் பின்னாலே போகிற பொழுது ஆத்மிக தேவால் பத்தக்கடதால ஆவிக்குரிய காரியங்களை ஒரு புறம் வைத்து விட்டு திவ்யன் மகான்சிற தீயத்து ஸ்தானிய நொதி ஆண்டவர் கொடுக்கிற இடத்துல இருக்காமல் திவ்யன் மகான்சிற தீயத்து ஸ்தானிய நொதி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் அப்படி திவ்யன் மகான்சிற சுலுக்கர்ல ஹித்தனவானம் ஆண்டவரை நாங்கள் குறுகிய மனப்பான்மையிலே எண்ணிக்கொண்டோம் அப்படி திவ்யன் மகான்ச எதிரியே அப்படி ஆத்மீக வசுவன் அப்படி திவ்யன் மகான்ச அத்தஹரலா ஒரு கிறிஸ்தவர்களாக நாங்கள் வேறு தெய்வங்களை நமஸ்கரிப்பது இல்லை. இஸ்ரவேல் செனக இஸ்ரவேல் ஜனங்கள் திவ்யன் மகான் நமஸ்காரே தீது ஆய தேவனுக்கு நமஸ்காரத்தை கொடுக்க வேண்டியவர்கள் உன் ரூப நமஸ்கார அவர்கள் சிலை வணக்கத்துக்கு விழுந்தார்கள் சொல்லுகிறார் மம மிலதி காத்த மகே செனக நான் கிரயத்துக்கு பெற்ற என் ஜனம் மாவ அத்தஹரலா என்னை விட்டு விட்டு வின வின தேவால் பசுபச எனக்கோட்ட வேறு வேறு காரியங்களுக்கு பின்னாலே போகும் பொழுது ரூப நமஸ்கார நெமத்தி பாபேட்டோன் வெட்டுனா விக்கிர ஆராதனை என்னும் பாவத்திலே விழுந்தார்கள். திவ்யன் மாச அஹனவா ஆண்டவர் கேட்கிறார் ஏம கரண்டு அப்படி செய்வதற்கு முகத் மங்காவதிப் அடுபாடு அப்படி நீங்கள் செய்வதற்கு என்னிடத்திலே இருந்த குறை என்ன என்று திவ்யன் மாச அஹனவா ஆண்டவர் கேட்கிறார் மங் ஒபவாக கினாவா உங்களை நான் அழைத்து வந்தேன் ரத்துமூதே ஒபோட்ட கிணிச்ச அந்த செங்கடலை கடக்க வைத்தேன் ஹாஸ்காம் கரா அற்புதங்கள் செய்தேன் எரிகோ பவுர கெடுவா எரிகோ மதிலை உடைத்தேன் இத்திஹாசத்துல வச்சு ஹெமதியாக்கும் ஒப்ப தண்ணவா அந்த சரித்திரத்திலே நடந்த எல்லா காரியமும் உங்களுக்கு தெரியும். நம்ம திவ்யன் மகா சேவா அத்தஹரலா ஆனால் தேவனை விட்டு விட்டு வினவின ரூப பாசே ஒப்ப கிய நிசா வேறு வேறு விக்கிரகங்களுக்கு பின்னாலே போனதுனாலே ஒப்ப வைஷாக மக்கரா நீ வேசித்தனத்துக்கு விழுந்தாய் ஆத்மீக வைஷாக மக்கரா ஆவிக்குரிய வேசித்தனத்துக்கு விழுந்தாய் மே பணிவிடைய இந்த செய்தி மம மம ஒபட மம தேசனாகரன்ற ஹதன விழாவே மம கியூ ஏக மூலியம மே வச்சனே திபத்திர கேப்பேனவா இப்ப இந்த நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன் இது இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும் பொழுது எனக்கும் அந்த இருபுறமும் வெட்டும் என்று சொன்னேன் இல்லையா பட்டயம் ஆண்டவருடைய வார்த்தை அது ஒபட விசாரக் நெமே இது இந்த இந்த வார்த்தை உங்களுக்கு மாத்திரம் மே பணிவிடி ஆசன ஹெமோட்ட மத் அபடாத் மேக திவ்யன் மகான்சே கதா கர்ண யம் ஆசீர்வாதாத்மக தயாக் இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் இது ஒரு செய்தியாய் இருக்கிறது வெட்டுகிறன்றதாய் இருக்கு அப்பே ஜீவித்தவல எங்களுடைய வாழ்க்கையிலே சமஹர பிரச்சன வலட்ட ஹேதுவ சில பிரச்சனைகளுக்கு காரணம் பாசடனி நெமே பாஸ்டர் அல்ல மெத்தனின கௌரவத் நெமே இந்த இடத்துல இருக்கிற யாரும் அல்ல அப்பே ஜீவித்தவல சமஹார பிரச்சனைகளோட ஹேதுவ எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு காரணம் திவ்யான் மகாசே நெமே ஆண்டவரும் அல்ல ஹவுதான் யார் தெரியுமா மாம நான் அப்பி மதாமாய் நாமே தான் அப்பி நிசா நாம் எங்களாலே அப்பிக்க கண்ண வரதி தீரன நிசா நாம் எடுக்கும் பிழையான தீர்மானங்களில் அப்படி தேவன் மகான்சுக்கு கெமத்த அகண்ணி நதி நிசா தேவனுடைய சித்தத்தை கேட்காமல் எடுக்கும் முடிவினாலே ஹிதான் மெஹமதியா இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒபே ஒபே சுவாமி புருஷா கெமத்தி நதிதையா உங்களுடைய கணவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை ஒபகரோத் நீங்கள் செய்தால் எதிர என்ன புல்வாங்க அப்படி வீட்டிலே இருக்க முடியுமா கணவன்மார்களே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ஒய வகை தேத்தமாய் தேவ வாச்சனத்துல அப்படி தாக்கினே இப்படித்தான் வேதத்திலையும் பார்க்கிறோம் திவ்யன் மகாசே கியூவா எப்பா 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 கேல ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களில் சொன்னார் வேண்டாம் 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 நமுத் மீ மனுஷன் ஆனால் இந்த மனுஷர்கள் கேட்கவில்லை ஓன்
அவர்கள் ஈஜிப்துவின் வஹல்பாவின் முதுவகன் ஆவட பாஸ்ஸே எகிப்தில இருந்து அடிமைத்தனத்திலே மீட்டு வந்த பின்னர் அர முதுவலா கெனாபு திவன் வஹான்சேவ அமதக கரலா அவர்களை மீட்ட தேவனை அவர்கள் மறந்து மே மனுஷன் அசிரியாவே இன்ன ரஜதுமாவ நத்தம் அசிரியாவ விஸ்வாசகரான படங்கத்தா அசிரியாவை நோக்கி இவர்களுடைய பார்வை போனது அசிரிய மன்னனை குறித்து இவர்கள் நினைக்க ஆரம்பித்தார் மேலவ மிசரேன் அரகன் ஆவட பாஸ்ஸே இவர்களை எகிப்து தேசத்தில இருந்து ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்த பின்னர் மோசேஸ்கி நாயகத்வேன் இஸ்ரஹல யான அவஸ்தாவேதி அவர்கள் மோசேயின் தலைமைத்துவத்திலே அப்படியே வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணும் பொழுது நெவத்த கியா மிசர தேசேட அவர்களுடைய எண்ணம் மறுபடியும் போனது எகிப்து தேசத்தை நோக்கி திவ்யன் வஹான்சே தமாய் மே 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 சிதுவீமேதி என்ன செய்தார்கள் ஆண்டவரை மறந்துவிட்டு ஆண்டவர் அல்லாத ஜனங்களை நோக்கி இவர்களுடைய விசுவாசம் போனது நவத உன்கு விசுவாச மிசர தேசியா மறுபடியும் அவர்களுடைய விசுவாசம் எகிப்தை நோக்கி போனது எனிசா போஹோ பிரஸ்னவல்ட ஹேதுவ எத்தனை திவ்யன் வஹான்சே மிசர செனக யுதேவ் செனக அந்த இடத்திலே பிரச்சனை வந்து தேவன் அல்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது எகிப்து தேசத்தில இருந்து அடிமையாய் வந்தவர்கள் இன்சா திவ்ய அப்பே ஜீவித்தவளா போஹோ பிரஸ்னவல்ட ஹேதுவ ஹோயல பலுவோதி இப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளுக்கு காரணங்களை பார்த்தால் எங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் தான் ஏ பிரச்சனைய துளதி ஏ திவ்யன் மகாசேவ விசுவாசக்கரான அந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஆண்டவரை நம்ப வேண்டும் அப்பே ஜீவித்தவளட்ட ஆர்த்திக பிரச்சனை பேனவான அவசியத்தாக்தி பேனவானா இப்ப எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொருளாதார பிரச்சனை ஒரு தேவை இருக்கிறது என்றால் அப்பி காலங்கிறது யாருன்னு நாங்கள் யாரிடத்துல போவோம் அப்பே ஜீவித்தே அசமதானத்தி பேனவானா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இன்மை இருந்தால் அப்படி காலங்கிறது யாரு நாங்கள் யாரிடத்திலே போவோம் அப்படி நாம் செய்கிற தொழிலே ஒரு பிரச்சனை இருந்தாலும் யாரிடத்திலே போவோம் அப்படி காலங்கிறது யாரு நாங்கள் யாரிடத்திலே போவோம் ஏ வகை திவன் மகான் அதுதான் அப்படி கதாக்கினதா தமாய் அதே போலதான் ஆண்டவர் இந்த நாளத்தில் இந்த நாளில் எங்களோடு பேசுவதுதான் திவ்யன் மகான் சேட்ட விசுவாசவந்தவ ஜீவத்வீம ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்வது அப்பி கியவமோ எரேமியா தேவனி பரிச்சேதே தஹா அட்ட சஹா தஹா நமய பததேக எரேமியா இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது பத்தொன்பதாவது வசனங்கள் இதின் ஷீஹோரி வதுருபன பினிச மிசரேட யான மார்கேன் நுபட அதி கம மொகது நோத் கங்காவே ஜலே போன பினிச அசூர்ட யான மார்கேன் நுபட அதிகம மொக்கது நுபே துஷ்டகம நுபட தடுவாம் கரானேய நுபே பசுபட வீம்த நுபட அச்சு கரணவா ஏத எபவின் நுப விசின் நுபே தேவ் சுவாமி நுஹான்சே அத்தர சிட்டின காரணேத மா கெரஹி பய நுபட நதிகமது நபுரு திக்தவு தயாக் நுபலா பலா தனகண்ணை சேனாவல சுவாமி சுவாமி நுஹான்சே கியன சேக இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதினால் உனக்கு பிரயோஜனம் என்ன ஐப்ராத்து நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசிரியாவுக்கு போகிறதினால் உனக்கு பிரயோஜனம் என்ன உன் தீமை உன்னை தண்டிக்கும் உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும் உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கருத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் திவ்யன் மகாசேமே ஸ்தானிதி எரேமியாவின் கதா கர்ணவா ஆண்டவர் இந்த இடத்துல எரேமியாவை கொண்டு பேசுகிறார் ஒபே ஜீவிதே மே வகை தயாக் வென்னு முகத்து மம கரப்பு வரத கிள உன்வகான்சே கதாகரமின் உன்வகான்சே கியாசிட்டினவா இப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுப்பதற்கு என்னிலே என்ன குறை கண்டீர்கள் என்று போட கியமும் பஸ்வினி பாதையை போட்டா தேவனி பரிச்சேது பஸ்வினி பாதைய இரண்டாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம் சுவாமி வஹான்சே மெசே கீன சேக நுபலாக பியோருன் மாவெத்தின் ஆத்வி தேவரூபே பசே கோஸ் நிஷ்பலகாம் கலே மா துல மொன அதர்மிஷ்டகமாக சம்பவுனி சாது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணியவரும் அவாந்தர வெளியும்
பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் இருளுமுள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்களை என்று உங்கள் பிதாக்களுக்கெல்லாம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது, உங்களாகிய பியவருன் மாவித்தின் ஆத்வி உங்களுடைய பிதாக்கள் என்னை விட்டு விலகி தேவ ரூப பசே கோஸ் இந்த விக்கிரகங்களுக்கு பின்பதாக போய் நிஷ்பல கம கம்கலே அவர்கள் அனாவசியமான காரியங்களை அவர்கள் செய்தது மாதுல மொன அதர்மிஷ்ட கம துட்டுநிசாத என்னிடத்திலே என்ன நீதியற்ற தன்மை இருப்பதினாலே தேவியன் மகாசே ஆனவாமே செனகேங் ஆண்டவர் இந்த ஜனங்களை நோக்கி கேட்கிறார் ஒப மகேங் ஏத்வென்னு நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போவதற்கு மந்துல தேக பூ அடுபாடுவ முகாத்து என்னிடத்திலே கண்ட குறை என்ன எனக்கு ஒரு தொழிலை கொடுக்கவில்லை எனக்கு தேவையான ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை மகே ஜீவித்தே மே வகை வேண்டியா அனைவர் சொல்லுவார்கள் ஆண்டவரே உங்களாலே தான் ஆண்டவரே இப்படி நிலைமை நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இதை விட நல்லா இருந்திருக்கலாம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எங்களிடத்துல கேட்பது உன்வாசி அகனவா ஆண்டவர் கேட்கிறார் மகே முகத்தை உபதுட்டுவே மகே அடுபாடுவ முகத்து என்னிடத்திலே நீ கண்ட குறை என்ன பின்னாலே போனார்கள் ஐந்தாவது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது உங்களுடைய பிதாக்கள் என்னை விட்டு பிரிந்தது போல நீங்களும் இதை செய்கிறீர்கள் மே வகை நிஷ்பலகம் கரன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு திவ்யன் மகாசே அத உதயசன் அப்பேங் அஹனவா இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எங்களிடத்துல கேட்கிறார் மம மாதுல தகப்பு அடுபாடுவ முகத் எனக்குள்ளே நீ கண்ட குறை என்ன திவ்யன் மகாசே செனககிங் அஹனவா உன் மகாசே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை நோக்கி கேட்கிறார் சமார தேவல்வல்ட ஹேத்துவ சில காரியங்களுக்கு காரணம் திவ்யன் வாகன் நிமே ஆண்டவர் அல்ல அப்பி நாம் மாம நான் ஒபே ஜீவித்தே உங்களுடைய வாழ்க்கையிலே போஹோ வாத்தாவரணத்துல பகிர்லாத்தி அநேக வித்தியாச வித்தியாசமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் போயிருப்பீர்கள் மம என வாத்தாவரண நிமே உபயான் இப்ப நான் போகிற ஒரு சூழ்நிலை அல்ல உங்களுக்கு இருப்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாச வித்தியாசமா இருக்கும் வாத்தாவரணத்திலும் பலாபுரத்து வேண்டே ஆனால் அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் எங்களிடத்திலே எதிர்பார்ப்பது விசுவாசவந்த காம அந்த விசுவாசம் உள்ளவனாய் இருப்பது விசுவாசவந்த காம விசுவாசம் அது மேக கித்துவாகி ஜீவித்திட்ட அப்படி தாக்கின இது இன்று கிறிஸ்தவர்களிடத்திலே காண்பது குறைவாயிருக்கிறது எதாமே இஸ்ரவேல் சினக கலா வகை அன்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல திவ்யன் மகாசிமே எரேமியா அநாகத்த வக்ததுமா துளின் இந்த எரேமியா தீக்கதரிசி மூலமாக அதுதான் அப்படி கியாசுடினவா இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறார் விஸ்வாசவந்தகம அப்பிட்ட ஆராக்ஷாக்கர கண்டுனி கேலா நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று உன்வாசி அஹானவா ஆண்டவர் கேட்கிறார் முகத்து மகே ஜீவித்தே ஒப தக பாடு பாடுவ என்னிடத்தில் நீ கண்ட குறை என்ன ஐயோப மகன் ஏத்தலா சிட்டி ஏன் என்னை விட்டு பிரிந்து போனா ஐயோப இஸ்ரவ வகை ஆக்ஞா கரன் ஏன் முன்பு போல நீ இப்ப ஜெபிப்பது இஸ்ரவ அலுயமா ஹோயன வகை ஹோயன் நெத்து ஏன் முன்பு காலையிலேயே எழும்பி என்னை கூப்பிடுவா இப்ப ஏன் அப்படி ஐயோப திவன் மகாசுக்கு சபாவட மாவ தக்கி நின்று நெத்து ஏன் என்னை காண்பதற்கு என்னுடைய ஆலயத்துக்கு நீ வருவதில்லை ஐயோப இஸ்ரவ திபுனே கிட்டு சம்பந்தாவே நெத்து அன்று இருந்த அந்த உறவு ஏன் இன்று இல்லை முகத்து மகிந்த கடுபாடு என்னிடத்துல நீ கண்ட குறை என்ன திவ்யன் மகாசே ஆனவா ஆண்டவர் கேட்கிறார் ஒபட் உத்தரது என்ன புல்வாங்க உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா ஒபம தமாய்கிட்ட உத்தரது என்று அதற்கு நீங்களே தான் பதில் சொல்ல வேண்டும்
அப்ப யாமு ஹோஷியா புத்தகத்துக்கு நாங்கள் போவோம். ஓசியா புத்தகத்துக்கு இட காலி மமேகதா கியன்ன அதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். மீ இஸ்ரவேல் சினக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவமான திவன் வஹன்சி வாதஹரலா ஜீவன் உள்ள தேவனை அவர்கள் கைவிட்டு விட்டு தேவதா ரூப பாசகியா இந்த விக்கிரகங்களுக்கு பின்பதாக போனார். ஏவட பிம்பந்தா யா யாலட பிம்பந்த அவர்களுக்கு அன்பு செலுத்தினார்கள். முகதே ஹம ரூபயக்ம ஆகர்ஷண ஷீலி அந்த எல்லா விக்கிரகங்களுமே ரொம்ப கவர்ச்சிகரமானது. ஏனிசா ஏவட பிம்பந்தா அதனாலே அவைகளை நேசிக்க ஆரம்பித்தார்கள். உபடகதா கேண்டது நான் உங்களுக்கு சொல்லவா பாப்பேட பிம்பந்தின கோட்ட பாவத்துக்கு உங்களுடைய அன்பை கொடுக்கும் பொழுது அப்படி பாப்பத்துக்கு விவாஹம் வேணும். நாங்கள் பாவத்தோடு நாங்கள் மனம் முடிக்கிறோம். விவாஹம் உணாம நாங்கள் திருமணமான பின்னர் தேவத்த கம்பினானே இது எங்களுக்கு ஒரு ஒரு எங்களுக்கு சீதனம் கிடைக்கும் தானே. முக்கத்தன்னா தேவத்து என்ன தெரியுமா சீதனம் நிறைய நரகம். பாப்பேட பெம்பந்தாம பாவத்துக்கு நாங்கள் எங்களுடைய அன்பை கொடுக்கும் பொழுது அப்படி பாப்பத்துக்கு விவாகம் வேணவா பாவத்தோடு நாங்கள் விவாகம் பண்ணி கொள்ளுகிறோம். பாப்பத்துக்கு விவாகம் பாவத்தோடு விவாகம் பண்ண பின்னர் நிறையம் வேணவா தேவத்த எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிற அந்த சீதனம் என்ன அந்த நரகம். திவ்யன் வகாசேட்ட விசுவாசவாந்த நேத்து அப்படி ஜீவத் வினக்கோட்ட ஆண்டவருக்கு விசுவாசம் இல்லாதவர்களாய் நாங்கள் வாழும் பொழுது உன்வாச கருப்பு தேவல்வல்ட்டு அப்படி ஸ்துதிவந்த பூர்வ அப்படி ஜீவத் நோவினக்கோட்ட ஆண்டவர் செய்த காரியங்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இல்லாத பொழுது அப்படி அவிசுவாசவாந்த வினக்கோட்ட நாங்கள் அவிசுவாசிகளாய் மாறும் பொழுது அப்படி பாப்பேடு லௌகிக தேவல்வல்ட்டு அப்படி ஆலய கருணக்கோட்ட நாங்கள் உலகத்துக்கும் உலக காரியங்களுக்கும் அன்பு செலுத்தும் பொழுது ஏ லோகத்தின தேவால் அப்பிவ பாலனை கருணக்கோட்ட அந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எங்களை கட்டுப்படுத்தும் பொழுது அப்ப ஆத்மிகத்துவ அடுவேலா எனக்கோட்ட எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ந்து போகும் பொழுது வாசனை ஆண்ட கேமத்தின் வசனத்தை கேட்க விருப்பம் இல்லை யாவகரான கேமத்தின் ஜெபிக்க விருப்பம் இல்லை தேவன் வகாசுக்கு மூன ஹோயன்ன கேமத்தின் ஆண்டவருடைய முகத்தை தேடுவ விருப்பம் இல்லை ஆஹாபுவாம கியான் முகாது கேட்டால் சொல்வது என்ன மம தேம் பிசி இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் காரிய பகுலாய் ரொம்ப அதிக வேலை பழு இருக்கிறது இருதடைந்தத் காரிய பகுலாய் இப்போ ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை ஒப உத்தர பந்தின்றோனே மே வட திவன் வகாசிதி இந்த காரியங்களுக்கு நீங்களே ஆண்டவருக்கு பதில் சொல்ல திவன் வகாசி எரேமியா துளின் கதாக்களா வகை ஆண்டவர் எரேமியாவை கொண்டு பேசியது போல ஹோஷியா துளின் யாம் கிசிதியா கதாக்களா ஹோஷியாவை கொண்டும் ஆண்டவர் பேசுகிறார். மே ஹோஷியா போத்தே ஹரிம லசன போத்தாக் ஓசியா புத்தகம் என்பது ஒரு அழகான புத்தகம். மே ஹோஷியா அநாகத வக்துதுமா ஜீவத்துனு காலையில உத்துரு ராஜ்ய பிஹிவிலத்துமனு காலைக்கு அவரு இந்த ஓசியா புத்தகம் எழுதிய அந்த தீக்கதரிசியான சக இந்த ஓசியா அதாவது வட ராஜ்யத்தை சேர்ந்தவர். அப்படி தக்கிண்டு போலாம் ஹோஷியா பழுவினி பரிச்சேதி பழுவினி பதவி உங்க கீனா கிய வேண்டாம் வசன ஏகே சந்தான் வேணவா முதலாவது அதிகாரத்திலே அந்த வசனங்களிலே சொல்லப்படுகிறது ஓ ஐவில்லா உத்ரு ராஜ்ய நத்தாங் இஸ்ரவேல் தேசிய வசிய ஹட்டியட்டு அதாவது வட ராஜ்யம் அதாவது இஸ்ரவேல் பத்து கோத்திரங்கள் உள்ள இஸ்ரவேலின் இருந்தவர் என்று இவகை மஹூ ஆமோஸ் கீன அநாகத வக்திருவரையாத்தக்க ஜீவத்துன் சமகாலீன அநாகத வக்திருக்கனே ஆமோஸ் என்கின்ற தீக்கதரிசியோடு சமகாலத்திலே வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. போஹோ துரட கிறிஸ்து பூர்வ அட்டவினி சியவசேதி வகை தமாய் அவுன்கே மே திவசி காரியவு ஆரம்பகரான் கிறிஸ்துக்கு முன் எட்டாவது நூற்றாண்டிலே தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இதுலமே ஹோஷியா அநாகத வக்திருவரையாவ இருக்கிறங்கள் இஸ்ரவேல் என்னும் அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்தது ஜெரபோம் இரண்டாம் யெரபோம் என்று சொல்லப்படுகிறது. ஏவென கூடமே யூதா தேசய அந்த காலகட்டத்தில் யூதா தேசம் தக்குனு ராஜ் அதாவது தெற்கில இருக்கிற இரண்டு கோத்திரங்கள் இருக்கிற யூதா தேசம் மே ஹோஷியாக்கு காலேதி இந்த ஓசியாவினுடைய காலத்திலே உசியா உசியா யோதாம் யோதான் ஆஹாஸ் ஆஹாஸ் ஹெசக்கியா ஹெசக்கியா கீன மே ரஜவரும் தமை பாலனை கருகின இந்த ராஜாக்கள் தான் ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள். முகமே ஹோஷியா அநாகத்து வக்து வரையாவ காரணம் இந்த ஓசியா தீக்கதரிசி இன் காலகட்டத்தில் மே 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 பாலனைக்கலாவும் மே ரஜவருன்கு தவசுவலதி இந்த இந்த ராஜாக்களுடைய ஆட்சி காலத்திலே ஹோஷியாவ திவனவாச கெந்தவனவா அநாகத்த வக்து சேவேட் ஆண்டவர்
தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு ஓசியாவை ஆண்டவர் அழைக்கிறார். எத்தனைமே ஹோஷியாகே கால சமயதி இந்த ஓசியாவினுடைய காலகட்டத்திலே எவக்கட சமாஜய அக்காலத்திலே அந்த சமுதாயம் ஒன்றரை திபுன் சமாஜய நன்றாக இருந்த ஒரு சமுதாயம். தேசபாலனிக வாஷே ஒரு அரசியல் ரீதியாக, ஆகமிக வாஷே மத ரீதியாக இத்தமத் பிரபலவு திசுனாவு கால பரிச்சேதையா எல்லாவற்றிலும் முன்னிலையிலே இருந்த ஒரு சமுதாயமாய் இருந்தது. நமுத் ஆனால் மேக பிட்டுபச திபின ஆத்மிகத்துவ பெலுவோத் இதற்கு பின்னால் இருக்கும் ஆவிக்குரிய நிலையை நாங்கள் பார்த்தால் பிந்துவிடம பெஹல திபுனே ஒரு ஒரு பூச்சியத்துக்கே இறங்கி விட்டது, குறைந்து விட்டது. இக்கட ஹேதுவ தமை அதற்கு காரணம் வச்சனே பெஹதிலோ கியா திபினவா வசனம் தெளிவாக சொல்லுகிறது சுவாமின் வஹாசக எஸ் ஹமுவே ஆண்டவருடைய கண்கள் முன்பதாக மேல நபுருவ திபுனு தேக்கலா கேல் ஆண்டவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக கேடானவைகளை இவர்கள் செய்தார்கள் என்று. இஸ்ரேல் வருண்ட பவுக்கரான்னு இஸ்ரவேல் ஜனங் பாவம் செய்வதற்கு மே எரபோவம் மே நெபோத்கே புத்திரயாவன எரபோவம் நேபோத்தினுடைய மகன் எரோபோம் அவர்களை தூண்டுவித்தான் என்று சொல்லப்படுகிறது. அதனால இவர்கள் பாவத்திலே இருந்து விலக இவர்களுக்கு மனம் இருக்கவில்லை. யாருக்கு சொல்ல முடியும் பாவத்துக்கு நாங்கள் அகப்பட்டு விட்டால் கலவென்று அமாறுதோ இக்கட அலவென்று லேசிது அதுக்கு அதை விட்டு விலக லேசா இல்லாவிட்டால் அதை அதை சார்ந்து இருக்க இலகுவா. சிகரெட் போனக்கிழைத்தான் இப்போ ஒரு சிகரெட் குடிக்கிறவர் என்று வைத்துக் கொள்வோம் பலவினு சரையிட போனவான் இப்ப முதல் முறையாய் குடிக்கிறார் பலவினு சரிய முதல் முறை குடிக்கிற நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் பிறகு ஸ்மோக்கர்ஸ்ல வேணும் அரக்கிங் இலங்கைக்கு பத்துக்கறணும் அரக்கிங் இலங்கைக்கு பத்துக்கறணும் ஷாருக் கான் கிணக்கையா அதாவது ஒன்று ஒன்று பத்தி முடிய இன்னொன்று அப்படி என்று தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கும் அந்த ஷாருக் கான் போல ஒய வகை அதே போல இந்த மாதிரி பாவம் என்பது அப்பிட்ட விவிதாக்கார பிளேவர்ஸ் என்ன சொல்லுவான் இப்போ பாவம் என்பது ஒவ்வொரு ஒரு சுவைகளிலே வரலாம் புதுசா வந்த ஒரு சுவை கொஞ்சம் சுவைத்து பாருங்கள் என்று அவர் சுவைத்து விட்டு சொல்லுவா சூப்பரா இருக்கு ஹரி சுந்தராய் அதே போல பாவம் என்பது ஒரு இன்பமான ஒன்று அற அப்பே வியாஞ்சனவளதான ரசகாரக வகை எங்களுடைய உணவு 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 நாங்கள் தயாரிக்கும் பொழுது அதுக்கு போடும் ஒவ்வொரு அந்த பொருட்களை போல அஜினமோட்டோ ஹொந்த நேக்கில் ஒப்ப தானோ அஜினமோட்டோ சரியில்லைன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம தப்பி கறி கடுதா போகாம ஆனா அது கறிக்கு போட்ட உடனே ஹாய் அது ரொம்ப சுவையா இருக்கும் ஹரிமர் ஹாய் எங்களுடைய எலும்புகள் அப்படியே நாசமாய் போவது எங்களுக்கு தெரியாது அப்படித்தான் பாவம் வந்தவுடன் ரஹாய் நல்ல சுவையா இருக்கும் நம்ம யாண்ட அப்பே ஜீவித்த விநாச வேணும் அப்படி தாண்டின ஆனால் போக போக எங்களுடைய வாழ்வு அழிந்து போகிறது என்று தெரியாது ஹோஷியாகே காலே ஹோசியாவினுடைய காலம் மேசனக இந்த ஜனங்கள் சுவாமின் வாசகே அசிதிரியே ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நபுருவ திபுனு தேக்கலாக்கில வாசனை கேடானவைகளை செய்தார்கள் என்று போட்டாக்கியாமு தேவனி ராஜாவல்லி போதட்டு இரண்டாவது ராஜாக்கள் புத்தகத்துக்கு நாங்கள் போவோம் தேவனி ராஜாவளிய பஹலஸ்வினி பரிச்சேதேதுல இரண்டாவது ராஜாக்கள் பதினைந்தாவது அதிகாரம் அப்பி பத கிஹிபியா கேவமும் முலிம்ம கேவமும் நம்ம வினி பது முதலாவது நாங்கள் வாசிப்போம் ஒன்பதாவது வசனம் ஓ தமாகே பியோருன் கலாக்மென் சுவாமி நுஹாசகே எஸ் ஹமுஹி நபுருவ திபுனு தேக்கலேய ஓ இஸ்ரேலட பவுக்கரண்ட செலஸ்வாவு நிபாத்கே புத்ரு எரபோம்கே பாபவலின் அஹக் நூனேய தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபேயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை அதே போல பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் ஓ சுவாமின் வாசே கே எஸ் ஹமுயை நபுருவ திபுணு தே கலேய
ඊශ්‍රායෙල්ට පව් කරන්නට සැලැස්වුවා වූ නෙබාත්ගේ පුත්‍ර වූ යෙරොබෝම්ගේ පාපවලින් ඔහු තමගේ සියලු දවස්වල අහක් නොවී සිටියේය. ඉස්රවේලයි පාවම් செய்ய பண்ணின நேபாத்தின் குமாராகி குமாரனாகிய யெரோபயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். අපි ඒකම කියමු 24 වෙනි පදය. அதிலே 24 වද වසනම්. ඔහු ස්වාමීන් වහන්සේගේ ඇස් සමූහේ නපුරව තිබුණු දේ කළේය. ඊශ්‍රායෙල්ට පව කරන සැලැස්වුවා වූ නෙබාත්ගේ පුත්‍ර වූ යෙරොබෝම්ගේ පාපවලින් ඔහු අහක් නොවිය. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரோபயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. 28வது வசனம். ஓ சுவாமி நுஹாசகே சமூகே நபுருவ திபுணு தே கலைய இஸ்ரவேலட பவு கரான சரஸ் வாவு நேபாத்கே புத்ரவு யெரோபோம்கே பாபவலின் ஓஹு அஹக் நோவிய. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரோபயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. மே கியோபு ஹெம பதைக்கிம்ம தக்கின பொது சாதகே தமை. இந்த வாசித்த எல்லா வசனங்களிலுமே ஒரு நாங்கள் காணும் ஒரு சமமான ஒரு காரியம் என்னவென்றால், நேபாத்கே புத்ரவு யெரோபோவம் இந்த நேபோத்தின் குமாரன் யெரோபயாம் பாபே கரண்ட செலசுவாலு பெலம்பெவ்வா கிளபி தகினோ பாவம் செய்ய அவர்களை தூண்டுவித்தானாம். திவ்யன் வஹான்சகின் ஆட் கரண்ட ஆண்டவரை விட்டு விலக யக்ஷயா பிசாசு பொலம்பவனவா பே ஜீவித எங்களுடைய வாழ்க்கையை தூண்டுவிப்பான். ஏ பெலம்பவீமட அப்பி அஹுனோ அப்படி தூண்டுவிக்கும் பொழுது அவைகளுக்கு அகப்பட்டால் අපි ඔහුගේ ඒ පෙළඹවීම තුල අපි ජීවත් වෙන්න යනවා. ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ එතකොට අපි මොකද කරන්නේ? නපුරුව තිබෙන දේ අnder ආණ්ඩවරුගේ පාර්වෙයිකු පොල්ලාපානදී செய்ய ආරම්භිපො. එහෙම නපුරුව තිබෙන දේ අපි කරනකොට අපිට පොල්ලාපානවිගලේ செய்யும் පුළුදු අපිට දෙවන් වහන්සේගේ වචනය අපිට ඇහෙන්නේ නැහැ. அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு கேட்பது கிடையாது. ஏனிசா தம்மை அதனாலதான் தேவன் வாசே ஹோஷியாவ தோரகன்னவா ஆண்டவர் ஓசியாவை தெரிவு செய்கிறார். மகே ஹண்ட மே மனுஷண்ட யண்டோனி என்னுடைய சத்தம் இவர்களுக்கு போய் சேர வேண்டும். மகே ஹண்ட மே மனுஷண்ட கிஹில்ல கியண்டோனி ஒப கரன்னே வரத்தா என்னுடைய சத்தம் இவர்களுக்கு போய் பேச வேண்டும். நீங்கள் செய்வது தவறு என்று. மே ஹோஷியா கேன புத்கலயா இந்த ஓசியா என்றும் நபர் ஹரி ஹொந்த புத்கலே நல்ல ஒரு நபர். ஓ உத்தர ராஜ்யத்தை ஆயத் கணக்கில் முலிங் கியூவா அவர் ஒரு தெற்கு ராஜ்யத்தை சேர்ந்தவர் என்று நான் சொன்னேன். ஓஹோ பென்யமின் கோத்திரேட்டு நேக்கமாக தினக்கெனே பெஞ்சமின் கோத்திரத்துக்கு சார்ந்தவராய் இருக்கிறார். இதோட மே மேகே மே ஹோஷியாகி ஜீவிதே கத்துதிங் இந்த ஹோஷியாவுடைய வாழ்க்கையை எடுத்தால் ஓகே ஜீவிதே ஓஹு பலாபொருத்து நோனதையா திவ்யன் வஹான்சே கரண்ட கேனோ. இந்த ஓசியாவுடைய வாழ்க்கையிலே தான் எதிர்பாராத ஒன்றை ஆண்டவர் செய்யும்படியாக சொல்லுகிறார். அப்பி போகவிலாட்டு அப்பி கெமத்தினா எதே கரான்னு அநேக நேரங்களிலே நாங்கள் அவைகளை செய்ய விருப்பமும் இல்லை, செய்யவும் மாட்டோம். முகத்துக்கு தேவன் மகன் சே ஹோஷியாட்டு ஆண்டவர் ஓசியாவுக்கு என்ன சொல்லுகிறார்? யாருக்கு தெரியும்? திவ்யன் மகன் கேனவா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வேசியை போய் திருமணம் பண்ணு. மம் போட பலுவை திவ்யன் வாசம் ஹேம கியூவே நான் கொஞ்சம் யோ நான் தேடி பார்த்தேன். ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும்? ஒபட்ட வைஷாவக்காவோட யானைக்கு வேணக்க தந்தரையா இக்க வேண வினைக்கா வேசியனிடத்துல போவது என்பது வேறு கதை. விவாகர கண்ணி கோமது அந்த வேசியே கல்யாணம் கட்டுறதுன்றது வேறு கதை. திவ்யன் மகான்சே ஐ கியூவே மெஹம ஆண்டவர் ஏன் சொன்னார்? மேக்கே ஆத்மிக அப்பி போட்ட சலக்கல பலுவத்தை ஆவிக்குரிய ரீதியில கொஞ்சம் நாங்கள் தேடி பார்த்தா ஹோஷியா சங்கேதாத்மக ஓசியாவை ஆண்டவர் அந்த இடத்துல அடையாளமாக காண்பிப்பது திவ்யன் மகான் சேவ பெண்ணனவா ஆண்டவரை காண்பிக்கிறார். கோமேர் என காந்தாவு நத்த வைஷ்யாவு இந்த கோமேர் என்னும் பெண் அந்த 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 வேசி ஈஸ்ரவேல் சென்னகவ பெண்ணனவா இஸ்ரவேல் ஜனம் ஜனமாய் காண்பிக்கப்படுகிறது. மே முலிங்கியுவ வகை அந்த முதல் சொன்னது போல இந்த ஜனங்கள் எக்க சுவாமி புருஷக் நிமே ஹிட்டியே இவர்களுக்கு ஒரு மணவாளன் அல்ல இருந்தது. போஹோ சுவாமி புருஷன் ஹிட்டிய அநேக மணவாளன்கள் இருந்தார்கள். திவ்யான் மகாச கெமதி நக ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. சஹா உன்வாச இடதென்ன அதே போல ஆண்டவர் இடம் கொடுப்பதும் இல்லை. தமாவஹர
அவரை அன்று வென்ன வென்ன கேனு ஆயதியா பாலனமாட்ட வேறு வேறு பெண்களை நோக்கி பார்ப்பது அதுக்கு காரணம் திவ்யன் மகான்சே ஆண்டவர் தமாயாகே நியம சுவாமி புருஷா ஆண்டவர் தான் அவருடைய அவர்களுடைய உண்மையான மனவாளன் ஒரு ஆத்மீகோ பொட்டா காபி பெல்வோ கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில பார்த்தால் அப்ப ஜீவித்து எங்களுடைய வாழ்க்கையில திவ்யன் மகான்சே நதி தேவால் எங்களுடைய வாழ்க்கையில இல்லாத காரியங்களை திவ்யன் மகான்சேகிங் அகன்னத்துவ கர்ண தேவால் ஆண்டவடத்திலே கேளாமல் செய்கிற காரியங்களில் திவ்யன் மகான்சேகே வச்சனிட பட்டஹனிவ கர்ண தேவால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்கிற காரியங்களிலே அப்பி பிரவேசம் வியத்துவி நாம் கவனமாயிருக்க வேண்டும் எஹம நத்தம் அப்படி இல்லாவிட்டால் அசிரியாவட இடதுன்னா வகே இந்த அசிரியா தேசத்துக்கு இடம் கொடுத்தது போல பாபிலோனியட எடுத்துனா வகை பாபிலோன் தேசத்துக்கு இடம் கொடுத்தது போல இஸ்ரேல் சென்னகட்ட யாண்ட வெனவா லோகு பிரஷ்ன மதி இஸ்ரேல் ஜனங்களுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் திவன் மகாசே துல ஜீவத் வென அபிட்ட ஆண்டவருக்குள்ளாக வாழுகிற நாம் அப்ப எக்கம சுவாமி புருஷா திவ்யன் மகாசே எங்களுடைய ஒரே மனவாளன் இயேசு கிறிஸ்து ஏ வகையம விஸ்வாசவந்த சபாவ பாரியாவ இந்த உன்வகன்சே பலாபுரத்து வேணவா சபையானது ஒரு விசுவாசமுள்ள நம்பத்தக ஒரு ஒரு மனவாட்டியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏ வகையம மே ஹோசியா போதே தேவ தார்மிக பத்த போட்டா காபி வெல்லுத்தி இப்ப இந்த ஓசியா புத்தகத்துல இருக்கின்ற இறையியல் காரியங்களை பார்த்தால் ஹோசியா யாவே திவ்யன் வகான்சே தோரா கத்த சென்னகட தக்வன அசீமித பிரேமையாக என கதாகரணும் அதாவது ஆண்டவர் தெரிவு செய்த அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு அன்பை காண்பித்தார் என்பதை காண்பிக்கிறார் மே செனக முன்ன தரம் திவ்யன் வகான்சே அத்தரல கியாத் இந்த ஜனம் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் அசிரியாவ பாவிச்சு கரல ஹரி திவ்யன் வகான்சே அவசியம் மே செனக நவத் வகான்சே கின்னு ஆண்டவருக்கு அசிரியவாய் கொண்டு மறுபடியும் ஆண்டவர் பக்கம் கொண்டு வர முடியும் திவ்யன் வகான்சே அவசியாய் பபிலோனிய பாவிச்சு கரல மே செனகவ நவத் வகான்சே வித்ர கின்னு அதே போல பாபிலோனை கொண்டு ஜனத்தை மீண்டும் தன் பக்கமா இழுத்து கொள்ள முடியும் எனிசாமே ஹோசியா போதே தேவ தர்மே தமை இந்த ஹோசியா புத்தகத்தின் இறையல் தான் திவ்யன் மகான்சேகே பிரேமய உன்வகான்சே முன ஆக்காரின் சிட்டியாத் உன்வகான்சே பெண்ணனாக எனக்கு ஆண்டவருடைய அன்பு நாம் எந்த சூழ்நிலையிலே எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு நிலையானது ஒரே நிலையில் தான் இருக்கும் என்று காண்பிக்க உன்வகான்சே சமாவது என்ற கெமத்தீக்கு எனக்க ஆண்டவர் மன்னிக்க விரும்புகிறவர் என்று உன்வகான்சே அனுகம்பன் பூர்ணாய்கள பின்ன ஆண்டவர் மனதுருகிற தெய்வம் என்று சொல்லப்படுகிறது உன்வகான்சே அசீமித பிரேமைய மே ஹோசியா துளிங் அர்த்தவாத் கர்ணவா அப்படின்னு புல்லுவாங்க ஆண்டவருடைய அளவில்லாத அன்பு இந்த ஹோசியா புத்தகத்தின் மூலமாய் காண்பிக்கப்படுது ஏவகையம ஆப்ரஹாம் எக்க கர்பு கிவிசும ஆப்ரஹாமோடு செய்த ஒப்பந்தம் ஈசாக் யாக்கோப் துளின் திவன்வாச கலாவு தேவால் ஈசாக்கு யாக்கோபை கொண்டு ஆண்டவர் செய்த காரியங்கள் ஓண்ட துண்ணு பொறந்து அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஏ கிவிசும கடனுகரான் நெவத ஏக அதிகரான் உன்வாச பலா பொறுத்து அவைகளை உடைக்காமல் மீண்டும் நிலை நிறுத்த ஆண்டவர் விரும்புகிறார் மே செனக இஸ்ரவேல் செனக இந்த இஸ்ரவேல் ஜனம் திவ்யன் வகான்ச பிரதிக்ஷேப கரல ஆண்டவரை விரோதித்து திவ்யன் வகான்சகே பிரேமைய பிரதிக்ஷேப கரல ஆண்டவருடைய அன்பை நிராகரித்து பால்கியன தெய்வரும் பசையாண்ட பட்டங்கத்தா இந்த பாகால் என்னும் தெய்வத்துக்கு பின்னாலே போக ஆரம்பித்தார் தேவ தேவிதாவன் பசையாண்ட பட்டங்கத்தா வேறு வேறு தெய்வங்களுக்கு பின்பதாக போக ஆரம்பித்தார் திவன் மகாசை இதிரியே பவுக்கரான உண்டு பயக்கத்தி உனேன ஆண்டவர் முன்னிலையிலே பாவம் செய்வதற்கு அவர்களுக்கு பயம் இருக்கவில்லை முகத்து பாப்பைய தன் கிராண்ட பயன முகத்து பாப்பை அப்படி தன் உருவெல்லாம் காரணம் பாவம் பாவம் இவர்களுக்கு பழக்கப்பட்டதினாலே அதை குறித்து பயம் இல்லை யம் கிசி தேகடா போய் ஹுருநாடு பாசேக்கு காணாக்னே நாங்கள் ஒரு காரியத்துக்கு பழக்கப்பட்ட பின்னர் அதை குறித்து ஒரு பயம் வராது நமக்கு தேகலத்தின் தண்டுவோம் திவனாச தீர்ணைகள் இவராய் ஆனால் அவ அந்த காரியத்துக்கு கூறிய தண்டனை ஆண்டவர் தீர்மானித்து விட்டார் நமக்கு மாசே தண்டுவோம் தென்னை ஐதான்னவது ஆனால் ஆண்டவர் அந்த தண்டனை கொடுப்பதன் காரணம் என்ன தேவ தர்மையானுவ பிரேமைய திபென நிசா இறையியல் ரீதியாக ஆண்டவருடைய அன்பு இருப்பதனாலே திவ்யன் வகான்சே புன புனா கியனாம் எதனதி ஆண்டவர் இந்திரத்திலே மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார் மம உபட பிரேம கரணவா நான் உன்னை நேசிக்கிறேன் ஒப்ப கொச்சர அவிஸ்வாசமந்தவ சிட்டியா நீ எவ்வளவு நம்பத்தகாதவனா இருந்தாலும் திவ்யன் வகான்சே அதாத் ஒபடத் மடத் கியன்னு ஆண்டவர் இன்றும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லும் ஒரு காரியம்
மாம ஒபட பிரேமகர் நான் உன்னை நேசிக்கிறேன் காரணா துணக் மூன்று காரியங்கள் ஹோஷேயா உதாரணைகட பெண்ணனவா தேவன் வாசக பிரேமே கொஹமத இயேசுனகட பெண்ணுவே கேலா ஆண்டவருடைய அன்பை அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி காண்பித்தார் என்று ஓசியா மூன்று விதங்களிலே காண்பிக்கிறார் ஹோஷேயா போத்தே ஓசியா புத்தகத்திலே எக்கொலசனி பரிச்சேது 11வது அதிகாரம் எக்கேசிட ஹத்தர தாக்கு அபி கியவன் யானோ முதலாவது வசனத்தில இருந்து நான்காவது வசனம் வரை ඊශ්‍රායෙල් බාලව සිටි කලමම ඔහුට ප්‍රේම කොට ඔහුගේ පුත්‍රයා වූ ඔහු මිසරයෙන් කැඳවා ගතිමි. ඔවුන් කැඳ වූ පමණට ඔහු ඔවුන් වෙතින් ඉවත්ව ගියෝය. ඔහු බාල් දේවතා උන්ට යාග කළෝය. කැප වූ රූපවලට සුවඳ දුම් ඔප්පු කළෝය. එහෙත් මම එප්‍රායිම්ට ඇවිදින්ට ඉගැන්වීමි. මාගේ අත්වලින් ඔවුන් වඩා ගතිමි. එහෙත් ඔවුන්ට සුව කළේ මා බව ඔහු නොදැන සිටියෝය. මනුෂ්‍ය ලනුවලින්ද ප්‍රේමයේ බැදුම් වලින්ද ඔවුන් ඇදගතිමි. ඔවුන්ගේ කම්මූල් පිට තිබුණු වියගහ උස්සන්නන් මෙන් මම ඔවුන් උදෙසා සිට ඔවුන් ඉදිරියේ කෑම තැබීමි. ඉස්රවේල් ඉලඤනා ඉරඳපෝது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துக்களின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போலிருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். உதாரணத்துனா குன்னஹச பெண்ணனவா ஹோஷியா துலேன் மூன்று உதாரணங்களை காண்பிக்கிறார் ஹோஷியாவை கொண்டு பலவினேக தமாய் முதலாவதுதான் தேவியன் வஹான்சே இஸ்ரவேல் வருங்கே சுவாமியா ஹட்டியட்டாத் இஸ்ரவேலின் மனவாளனாக ஆண்டவர் காண்பிக்கப்படுகிறார் இஸ்ரவேல் தேவியன் இஸ்ரவேல் அவில தேவியன் வஹான்சேகே பஹரியாவ ஹட்டியட்டா இஸ்ரவேல் அவர் தேவனுடைய மனவாட்டியாக காண்பிக்கப்படுகிறது ஏக ஒய் பத ஹத்ர அபி தக்கின புலுவா இந்த நான்கு விஷயங்களிலே நாங்கள் இந்த நான்கு வசனங்களிலே அதை பார்க்கலாம் தேவனி உதாரணே தமாய் இரண்டாவது உதாரணம் தான் தேவியன் வஹான்சே பியா ஆண்டவர் தேவன் வாசே பியா ஆண்டவர் பிதா ஏ வகையம இஸ்ரவேல் புத்திரே கேட்டியட்ட இஸ்ரவேல் ஒரு புத்திரனாக காண்பிக்கப்படுகிறது துங்கனி உதாரணே தமாய் மூன்றாவது உதாரணம் தான் தேவன் வாசே வைத்தியவரையா ஆண்டவர் ஒரு வைத்தியர் இஸ்ரவேல் அவில்ல துவால லபப்பு ரோகியே கேட்டியட்ட இஸ்ரவேல் வந்து ஒரு காயப்பட்ட குணமாக்க வேண்டிய ஒரு நபராய் காண்பிக்கப்படுகிறது ஹோஷேயா தேகே தேக கியனவா ஓசியா இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது திவ்யன் மகான்சே ஈஸ்ரவேல் வருங்கே சுவாமி ஹரிர பெனி ஹிட்டின பவாத் ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவனாக அதாவது கர்த்தராக காண்பிக்கப்படுகிறார் ஈஸ்ரவேல் வருவாயில்ல திவ்யன் மகான்சேக்கு பாரியாவ ஹரிர பெண்ணும் கரணும் இஸ்ரவேல் அவர்களுடைய அவர் இஸ்ரவேல் தேசம் அவர்களுடைய மனவாட்டியாய் தேவனுடைய மனவாட்டியாய் காண்பிக்கப்படுகிறது எக்கே எக்கொலாயே எக்க கதா கரணவா 11வது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது தேவன் மகான்சே பியாவனாதர தேவன் பிதாவாக இருக்கும் பொழுது இஸ்ரவேல் வரவில்ல புத்திரே கேட்டியட்ட இஸ்ரவேல் ஜனம் புத்திரர்களாக காண்பிக்கப்படுகிறது எக்கொலாயே துணே கதா கரணவா 11வது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது தேவன் மகான்சே வைத்தியவரையா ஹட்டியட்டா தேவன் ஒரு வைத்தியராக ஈஸ்வரல் ஒரு துவால லபப்பு ரோகே கேட்டியா இஸ்ரவேல் குணமாக்கப்பட வேண்டிய நோய் உள்ளவர்களாக மே கொட்டசட அணுவ இந்த இந்த பகுதியின் அடிப்படையிலே சங்கேதாத்மக திவ்யன் வஹான்சே பெண்ணன்னே முகத்த மே உதாரண தூணி ஹோஷியா தூலின் ஆண்டவர் அடையாள ரீதியிலே இந்த இடத்துல அடையாளப்படுத்தும் காரியம் என்ன ஒய அவஸ்தா துணக்க முன அவஸ்தாவே உப மம ஹிட்டியாத் இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலே நாம் எந்த சந்தர்ப்பங்களிலே இருந்தாலும் திவ்யன் வஹான்சேக பிரேமய ஏ விதியடம திபெனவா கேல ஆண்டவருடைய அன்பு அதே போல உள்ளது என்று காண்பிக்கிறார் சமார விலாவட திவன் வஹான்சே அபே சுவாமியா தமாய் சில சந்தர்ப்பங்களே தேவன் எங்களுடைய கர்த்தராய் இருக்கிறார் எங்களுடைய மனவாளனாய் இருக்கிறார் நாம தபி பலண்டுன அபி விசுவாசவந்த பாரியாவக்த கேல உன் வஹான்சேட ஆனால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்பத்தக்க எங்களுடைய மனவாளன் நம்பத்தக்க ஒரு மனவாட்டியாய் நான் இருக்கிறேனா என்று விவாஹவெச்ச கட்டிய தன்னவா திருமணமானவர்களுக்கு தெரியும் அப்பி குடக்கலாட சுவாமி புருஷா
கணவனாகே கீமட்ட அப்பி பிட்டுபால கியோத்திங் கணவனுடைய கணவனுடைய கட்டளைகளை மீறி நடந்தால் சமஹார வேளாட ஏ பஹார்யாவ கிஹில்லா இக்கானே புருஷா எபாக்கியத்தி ஏ பஹார்யாவ ஏதே கரலா யம்கிசி துககட்ட எக்கோ யம்கிசி பிரச்சனகட பட்டலுனாம இப்ப கணவன் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை செய்து ஏதோ ஒரு பிள்ளையிலே ஒரு ஏதோ ஒரு 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 பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டால் சுவாமி புருஷா அத்தார் என்ன கணவன் கைவிட மாட்டார் ஹவே பனி இயேசுவார் இயேசுவார் திட்டுவார் நான் கியூவானே நான் சொன்னேன் தானே உனக்கு கரண்டபா கியூவானே வேணான்னு சொன்னேன் கரகத்தானே இப்ப செஞ்சுக்கிட்டதானே தேங் ஹொந்தாயினே இப்போ உனக்கு நல்லம் தானே கியூவாட்ட அப்படி சொன்னதற்கு யாகே அத்துலே பிரேமையா தீனவா ஆயே ஏ பிரிந்த முகத்த கரண்ணே ஆனா அவருக்குள்ளே இருக்கும் அன்பு அவர் அவர்களுக்கு உதவி செய்யும் இனிமே அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார் ஏ பிரிந்த முகத்த கரண்ணே அதுக்கு அதுக்கு என்ன செய்வார் ஆயக கரண்ணே அது திருப்பி அதை செய்ய மாட்டார் திவ்யன் வாசோகமா அதை அப்படி கியான்னு இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு இந்த நாளிலே சொல்லுவது அப்பி பாரியாவ ஹட்டியட்டு நாங்கள் தேவனுடைய இயேசுவனுடைய மனவாட்டியா இருக்கும் பொழுது அதுதாவச அப்பி பசுதேவில் வெண்டுனே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் அபிக்யான சுவாமனி மம வரத்த காத்தா ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் சுவாமனி ஒபகே ஹண்டட் மங் அஹும் கந்துன்னே நான் உங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கவில்லை இதன தேசக்கு கதா கரா சுவாமனி ஒபகே வசனே ஆண்டவரே இந்த இடத்திலே இருந்து பிரசங்கிமார் பிரசங்கித்தார்கள் ஓ ஏக மட கதா கரே சுவாமி அது எனக்கு பேசப்பட்டது ஆண்டவரே நமுத் மம ஏக கணம் கத்தினே ஆனா அதை நான் கண கெடுக்கவில்லை ஆண்டவரே சுவாமி ஏகமா வடி ஹித்துவேனே சுவாமி அதை குறித்து நான் ரொம்ப யோசிக்கவில்லை ஆண்டவரே அது தவசி திவனஹாஸ் ஒபட்ட மட அவஸ்தாவ தினம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் மனஸ்தாபம் என்ன நாங்கள் மனம் திரும்புவதற்கு சுவாமி மாமா ஆய கரண்ணே ஆண்டவரே நான் இனி அதை செய்ய மாட்டேன் சுவாமி கீஸ் மாயமா கடண்ணே உமக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஒப்பந்தத்தை உடைக்க மாட்டேன் தேவனி உதாரணம் எடுக்கணும் உன்மகன்சே இரண்டாவது உதாரணமாய் ஆண்டவர் எடுக்கிறார் உன்மகன்சே பியா ஆண்டவர் பிதா இஸ்ரவேல் ஒரு புத்திரை கேட்டேடு இஸ்ரவேல் ஜனங்கள் புத்திரனாக உதாலா இந்த புத்திரன் கொடாக் தடபரை அவங்க ரொம்ப குழப்பிடிக்கார் அவங்க சொல்றது கேட்க மாட்டாங்க வயசாக்கேனவா அவங்களோட ஒரு வயசு வரும் ஏ வயசட்ட அப்படி முகுத் கியான்னவே அந்த வயசுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது தாத்தா தெக்க தோரப்பிங்கின சமாட கதா கிராம ஏதாவது பேசினா அப்பாவோடையே மூட்டிக்கிடுவாங்க ஐ கியான் ஆ சொல்லுங்க கேட்டுச்சு கேட்டுச்சு ஆ ஹரி ஹரி ஆ சரி சரி தாத்தா ஆதரையும் கதா கிறான்னு அப்பா அன்பா பேசுறாரு கூப்பிடுறாரு மட்டோவா சுக் சுக்கே தான் ஏ சத்தியமே அந்த மட்ட ஐயா இதெல்லாம் என்ன ஓயவாக்கி இந்த மாதிரி மே இஸ்ரால் எனக்கு புத்திரே கேட்டிட குடா தேவால் கரா இந்த இஸ்ரவேல் புத்திரனும் அப்படி செய்தார் நம்ம திவ்யன் வஹான்சே ஆனால் ஆண்டவர் பிரேமகரல பிலிகாத்தா அவனுக்கு அன்பு செலுத்தி அவனை ஏற்றுக்கொண்டார் இஸ்ரால் எனக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போல அப்படி துவால லபுவா நாம் காயப்பட்டோம் நம்ம திவ்யன் மகான்சே வைத்தியவரையாக பெண்ணி ஹிட்டியா ஆனால் ஆண்டவர் ஒரு வைத்தியராக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தார் ஏ துவால லபுவே அனிதாயிந்தனமே அந்த காயப்பட்டது மற்றவர்களாலே அல்ல மம மம்ம துவால கரகத்தா நான் என்னையே காயப்படுத்தி கொண்டேன் சமஹார ஆய ஒப தகதமே ட்ரக்ஸ் கான காட்டிய இப்ப இந்த போதை வஸ்துக்கள் எடுப்பவர்களை பார்த்திருக்கிறீர்களா இல்ல பித்தியட்ட ஹப்ப கண்ணோ இந்த சிவரில் போய் முட்டிக் கொள்வார்கள் தமாவம் மிகமே கபா கண்ணோ தன்னை தானே இப்படி வெட்டி கொள்வார்கள் கியன்னி முன்னது ஒப்ப தக்கலாது ஏ அப்பாய் வச்ச காட்டியோ அப்படி அப்படி அடிமையானவர்களை கண்டிருப்பீர்கள் ட்ரக்ஸ் அரங் இன்ன கொட்ட ஏக இச்சர அமாறு நெஹ ஏக கபா காத்தர் தனின்ன அந்த அந்த போதை வஸ்து எடுத்துக்கொண்ட பின்னர் அந்த நேரத்திலே வெட்டி கொண்டுவது காயம் எல்லாம் அந்த வருத்தம் எதுவுமே இருக்காது நமதே வேதனாவ கியாட்டபா ஏ ஏ ஏ முகத்தமே ஏ மத்பாவை கியாட்ட பாசே ஆனால் அந்த போதை இறங்கிய பின்னர் இதுனா வலிக்கார ஒய வகை திவ்யன் வஹான்ஸ்க்கு செனக துவால லபுவா அதுபோல ஆண்டவருடைய ஜனங்கள் காயப்பட்டார்கள் திவ்யன் வஹான்ஸ் நிசான் நிமே தேவனாலே அல்ல திவ்யன் வஹான்ஸே துவால கரான் நிமே ஆண்டவரை ஆண்டவரினாலே காயப்பட்டவர்கள் அல்ல மியாலா மியாலா வின வின தேவல் பசகில துவால கரகத்தா தம் தான் தான் ஒவ்வொரு ஒரு காரியங்களுக்கு பின்பதாக போய் தங்களை காயப்படுத்தி கொண்டார்கள் துவால கரகத்தர பாசு அந்த காயப்பட்ட பின்னர் திவ்யன் வஹான்ஸ்க்கு நம்ம வைத்தியவர் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு வைத்தியனாய் ஆமென் ஆமென் மின்னமே உதாரண துண பெண்ணனவா இந்த விஷயத்துலேன்
இந்த மூன்று உதாரணங்களும் ஓசியா மூலமாக ஆண்டவர் காண்பிக்கிறார். பியே தமாக எக்கம தருவாட்ட பிரேம கரணவா வகே பிதா தன்னுடைய ஒரே ஏக புத்திரனை நேசிப்பது போல, ஏ தருவாவ சந்தோஷ கரணவா வகே அந்த புத்திரனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது போல, நமுத் மே புதா ஏ பியாகே அன நொதகா வட கரண கோட்ட அந்த புத்திரன் ஆண்டவர் அந்த தகப்பனுடைய சொல்லை கேளாமல் நடக்கும் பொழுது, அந்த பிதாவை விட்டு விலகி போகும் பொழுது, அந்த அந்த நிலையிலே ஏற்படும் அந்த வேதனை பியாவித்ரை தானே, அந்த பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், பியாவித்ரை தானே, அந்த தகப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். திவ்யன் மகாசே கியனோ ஆண்டவர் சொல்லுகிறார், ஒப மாம நீ நான் திவ்யன் மகாசேகிங் ஏத்துல எனக்கோட்டு ஆண்டவரை விட்டு விலகி போகும் பொழுது, திவ்யன் மகாசேகி வச்சனிட்டு பிட்டுப்பான கோட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படும் பொழுது, திவ்யன் மகாசேகி யாரு நொதக்கா எனக்கோட்டு ஆண்டவரை நாங்கள் கணக்கெடுக்காமல் போகும் பொழுது, ஏகே வேதனாவை தானே திவ்யன் மகாசேகர், அதனுடைய வேதனையை அறிந்தவர் அந்த தகப்பனாகிய தேவன் மட்டுமே. ஏ வேதனாவ தன்னே திவ்யன் மகாசே விதராய், அந்த வேதனை அறிந்தவர் தேவன் மட்டுமே. ஆண்டவருடைய திட்டங்களுக்கு மாறாக நான் செயல்படுவதனாலே, அப்ப தேவனாகாசக்கு ஹண்டட்ட ஆகிக்கறுவன நிசா, நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமதனாலே, பாரியாவா கரெட அப்ப விசுவாசவந்தவ நொசிட்டிய நிசா, ஒரு மனைவியாக ஒரு மனவாட்டியாக ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து என்னும் மனவாளனுக்கு விசுவாசம் அற்றவர்களாக இருந்திருக்கிறோம். முன்ன தேவால் கரத் வடக்னஹ, நாம் என்ன செய்தும் பிரயோசனம் இல்லை, முன்ன தன்னக்கட்ட அப்பே ஜீவித்தே ஆவா தப்பி வடக்னஹ, எந்த நிலைக்கு எங்களுடைய தரம் வந்தாலும் பிரயோசனம் இல்லை, தேவன் வாஹன்சே ஏதுல நெத்தம், ஆண்டவர் அதற்குள்ளே இல்லாவிட்டால், பாஸ்டர் துஷார கிவாக மாட நேவாத்தேக மதக்கறன கேம, பாஸ்டர் துஷார சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், மகாசகே கருணாவ நெத்தம், ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால், ஓ அப்பி வரதி கரணவா, ஆம் நாங்கள் தவறு செய்கிறோம், அப்பி அவிசுவாசவந்த வேணவா, நாங்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறோம், தருவேக் வகை அப்பி அகி கருவேல அப்பி இப்பாகாஸ் யானவா, நாங்கள் ஒரு பிள்ளையாக கீழ்படியாமல் நாங்கள் மற்ற காரியங்களை செய்கிறோம், ஓ அப்பி தேவன் மகாசகே ஹண்டே ஹுவினே சாபி துவால லபல தீவேனவ, ஆம் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேளாமல் நாங்கள் காயப்பட்டு இருக்கிறோம். நமத் அது ஒப மித்தன சிட்டி உன்னாசகே பிரேமைய தேவ தர்மைய அப்பி தக்கா ஹோஷையா போத்தே, ஆனால் ஆண்டவர் ஓசியா புத்தகத்தில் இருக்கிற இறையல் மூலமா எங்களோடு ஆண்டவர் பேசுகிறார், ஏ பிரேமைய சக கருணாவனிசா, அந்த அன்பும் அந்த கிருபையை குறித்தும், திவ்யன் மகாசி அஹானவா ஆண்டவர் கேட்கிறார், மே உதாசன இந்த காலை நேரத்திலே மகிங் ஏத் வென்ன, என்னிட என்னை விட்டு நீ பிரிந்து போக முகத்த மாத்துல தகப்பு, என்னிடத்தில் நீ கண்ட குறை என்ன, அப்பே எக்க வினாடியா கேசுவாலா, நாங்கள் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்வோம், அப்பே ஜீவித் அப்பே கேப்பக்கரண்டியானா உன்வாகன் சேட்ட, எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க போகிறோம், உன்வாகன் சே ஆனா மிக ஹரிம சங்வேதி பிரகாஷ் என்ன உன்வாகன் சே கரண்டி மித்தனது, இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப ஒரு மன உருக்கமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அப்பே ஜீவித்தே குடாக்தேவல் அசார்த்தக்கு வேணும் ஹேத்துவ மாம, எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் சாத்தியம் ஆகாமல் இருப்பதற்கு காரணம் நாம், தேவ சலஸ்மம் பீட்ட மம கரப்புனிசா, தேவ சித்தத்துக்கு முரணாக நான் செய்ததினாலே, எரேமியாட கியூவா வகை திவ்யன் வஹான்சே எரேமியாவுக்கு சொன்னது போல ஆண்டவர், முன அடுபாடுவாக்கு மேசனுக்கு தக்கமாக, என்ன குறை என்னிடத்திலே கண்டீர்கள், எக்க அடுபாடு வக்கி அண்ட புல்வான் தோபடத் மட தேவன் மகன்சிகான, உங்களுக்கும் எனக்கும் ஒரு குறை சொல்ல முடியுமா ஆண்டவரை குறித்து, ஏன முகர தோப மகிங்க ஏத்துனே, அப்படி என்றால் என்ன காரணத்தினால என்னை விட்டு போனாய், ஐ உப சபாவட ஆவா துப தேவன் மகன்சி தெக்க நிமை, நீ சபைக்கு வந்தாலும் தேவனோடு அல்ல, ஐ உப தேவன் மகிங்க ஏத்துனே, ஏன் என்னை விட்டு விலகி போனாய், ஐ உப மாவை பாக்கறே, நீ ஏன் என்னை வெறுத்தாய், என்னிடத்திலே இருக்கிற குறை என்ன, அன்பானவர்களே எங்களுக்கு முடியும் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு குறையை சொல்வது, அப்பே ஜீவித்தை அடுபாடு கொடாத்தியாகன, எங்களிடத்திலே அநேக குறைகளை வைத்து விட்டு அப்பி திவன் மகாசிர தோசுக்கு
நாங்கள் ஆண்டவரை குறை சொல்லுகிறோம். உபவாசம் மந்தியா பலுவேன ஆண்டவரே நீர் என்னை பார்க்கவில்லை. உபவாசம் மாவ கணங்கத்தின நீர் என்னை தேவைகளை சந்திக்கவில்லை. உபவாசம் மட்ட சுவை துண்டின நீர் எனக்கு சுகம் கொடுக்கவில்லை. உபவாசமே பிரச்சனை விசுந்துவேன என்னுடைய பிரச்சனையை நீர் தீர்க்கவில்லை. உபவாசமே நியாய பிரச்சனமாக விசுந்துவேன அந்த கடன் பிரச்சனை நீர் தீர்க்கவில்லை. அதனாலதான் நான் வட்டிக்கு பணம் வாங்கினேன். உபவாசமே பிரச்சனை விசுந்துவேன நீர் இந்த பிரச்சனையை தீர்க்காதனாலதான் நான் அந்த இடத்துக்கு போனேன். மாம ஏனிசானி மாம மந்திரன அதிஹூனி அங்கனதனடகியே அதனாலே தானே இந்த மந்திர சூனியங்கள் செய்கிறவர்களிடத்திலே போனேன். உபவாசம் மட்டும் ஆசீர்வாத கருப்பு நேத்தினிசா நீர் என்னை ஆசீர்வதிக்காததினாலே ஏகனே மாம் லொத்தரையா கண்டகியே அதனாலதான் நான் அந்த சீட்டு எல்லாம் எடுக்க போனேன். திவ்யன் வஹான்சேகே வச்சனட பாட்டானதியா காபி கராத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்யும் பொழுது ஒப மம பலாபொறுத்து வென்ற பே தேவன் ஹாசகின் ஆசீர்வாதார் நீங்களும் நானும் எதிர்பார்க்க முடியாது ஆண்டவருடத்தில இருந்த ஆசீர்வாதத்தை. ஏ இஸ்ரவேல் சென்னங்க தேவன் ஹாசுவ பிட்டு பேவா வகே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் கிரியை செய்தது போல தேவன் வஹான்ஸ் அவிஸ்வாசம் அந்த உனா வகே ஆண்டவருக்கு விரோதமாய் விசுவாசம் இல்லாதவர்களாய் இருந்ததினாலே திவ்யன் வஹான்சே மனாலய ஹட்டியிட்ட பெனி ஹிட்டபு விழாவே ஏ பஹர்யா அவிஸ்வாசவந்த விழா தமண்டோன தேவால் கரா வகே ஏசு மனவாளனாக இருந்து சபை என்கின்ற மனவாட்டி ஆண்டவருக்கு விசுவாசம் இல்லாத ஒரு நிலையில இருக்கும் பொழுது கோமது அப்பி திவன் வஹான்சேகே பலாபுரத்வினே தேவா எப்படி ஆண்டவரிடத்தில இருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும் திவன் வஹான்சே ஆனால் ஆண்டவர் பிரேமே தேவன் வஹான்சே அன்பின் தேவன் கருணாவின் பூர்ணனாவ தேவன் வஹான்சே கிருபையிலே நிறைந்தவராய் இருக்கிறார். மே உதாசன் இந்த காலை நேரத்திலே ஒபகே துவால வஹான்சே சுவக்கராய் உங்களுடைய காயங்களை அவர் சுகப்படுத்துகிறார். ஒப கீ கருவேன கொட்ட நீங்கள் கீழ்படியும் பொழுது நெவத்த ஹரன கொட்ட மீண்டும் திரும்பும் பொழுது நெவத்த உன்வஹான்சேவ பிற தத்துவம் தக்கின கொட்ட மனம் திரும்பி ஆண்டவரை மறுபடியும் ஆண்டவராக அவரை பார்க்கும் பொழுது திவ்யன் வஹான்சே ஒபவ சமாவதிலபோ பிலிகன்னு உங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப காயனாக்கார லசன கீதிக்காவா நாங்கள் பாடினோம் ஒரு அழகான பாடல் பிரேமையன் அன்பு பலயன் வல்லமை குருவான்னு சுவாமினிமா ஆண்டவரே அதிலே நிரப்பும் என்று மம ஒபோ நமஸ்கார கருணா மகே முழு ஹதவதி ஆண்டவரே நான் உண்மை நமஸ்கரிக்கிறேன் முழு உள்ளத்தோடு மகே முழு சக்தியேன் என்னுடைய முழு பலத்தோடு மகே முழு புத்தியன் என்னுடைய முழு ஆத்மாவோடு அது தவசே சுவாமினி ஆண்டவரே இந்த நாளிலே ஒப தீர்ண கண்ணு கியன்னு சுவாமினி நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே ஓ சுவாமினி நான் அவிசுவாசம் உள்ள ஒரு மனவாட்டியாய் நடந்து கொண்டேன். அதனால என்ன தெரியுமா நடக்கும் அன்று அசிரியாவை ஆண்டவர் பாவித்தது போல அது அது உப மூணு சமார பிரச்சனை லோக்கியாவ பாவிச்சுக்கிறனவா உபட்ட ஏ பிரச்சனை மூணு தின் சில நேரம் ஆண்டவர் உலகத்திலே இருக்கிறவர்களை பயன்படுத்தி அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவார். பபிலோனிடுன்னாவாகி பாபிலோனுக்கு இடம் கொடுத்தது போல அது லோகே தேவால் உபவ கிரகணய கரக நதி இந்த உலகம் உங்களை கஷ்டப்படுத்தி நெருக்கி கொண்டு இருக்கலாம். நமுத் ஆனாலும் திவ்யன் வஹான்சே தெண்டேனவா ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறார். எத்தெண்டேனவா உன் வஹான்சே ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருகிறார். அவில்லா உபவ ஏ துஷ்டியாகே பேரகண்ணா அந்த இடத்துல இருந்து அந்த பொல்லாங்கானவனை நீக்கி அந்த இடத்துல இருந்து உங்களை மீட்கிறார்.